தாயக சொந்தங்களுக்கு வணக்கம் தாயகத்தின் இன்றைய காலை நேரம் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டை விட்டு வெளியேறிய நிரூபமா ராஜபக்ஷ சிங்கள ஊடகம் தகவல் மஹிந்தவின் வாக்குறுதிகள் என்ன ஆனது சரத் போன்சேகா கேள்வி நாட்டின் பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் பாலச்சந்திரனை படுகொலை செய்ய இதுவே காரணம் ஸ்ரீதரன் எம்பி தகவல் கொழும்பில் கோர விபத்து வைத்தியசாலைக்கு சென்ற பெண் துறைமுகத்தை வந்தடைந்தது நான்கு மாவட்டங்களுக்கு உலக கிண்ண கிரிக்கெட் தோல்வி தொடர்பான விசாரணைகள் இலங்கையில் தங்கியுள்ள வெளிநாட்டவர்களுக்கு முக்கிய தகவல் தேர்தல் குறித்து பகிரங்க அறிவிப்பு வெளியிட்ட அமைச்சர் தொடர்வன விரிவான செய்திகள் தற்போது பெரும் சர்ச்சைக்குள்ளாகியுள்ள முன்னாள் பிரதி அமைச்சர் நிரூபமா ராஜபக்ஷ நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிரூபமா ராஜபக்ஷ கட்டுநாயக விமான நிலையத்திலிருந்து துபாய்க்கு சென்றதாக அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது நிரூபமா ராஜபக்ஷ வெளிநாடு செல்வதற்கு முன்பு அவரது கணவர் திருக்குமார் நடேசனும் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார் என்று அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது பெண்டோரா ஆவணங்கள் வழியாவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு நிரூபமா ராஜபக்ஷ விட்டு வெளியேறியுள்ளார் பெண்டோரா ஆவணத்தில் நிரூபமா ராஜபக்ஷ மற்றும் அவரது கணவர் திருக்குமார் நடேசன் ஆகியோரின் சட்டவிரோத சொத்துக்கள் பற்றிய தகவல்கள் வழியாகியுள்ளன பெண்டோரா ஆவணம் கடந்த மூன்றாம் தேதி வழியானது நிரூபமா ராஜபக்ஷவின் கணவர் திருக்குமார் நடேசன் பல ரகசிய நிறுவனங்கள் மூலம் செய்த பரிவர்த்தனைகள் குறித்த தகவல்கள் பெண்டோரா ஆவணத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பெண்டோரா ஆவணத்தில் கூறப்பட்டுள்ளதன்படி இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு நிலவரத்தில் படி திருக்குமார் நடேசனின் சொத்துக்களின் பெறுமதி நூற்று அறுபது மில்லியன் டாலர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே நிரூபமா ராஜபக்ஷ ஆளும் ராஜபக்ஷ குடும்பத்தில் நெருங்கிய உறவினர் எனவும் அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் வளங்களை வெளிநாட்டவர்களுக்கு விற்பனை செய்வதை அரசாங்கம் முதலீடு என்று அழைத்தாலும் நமது தேசிய வளங்களை விற்பனை செய்வது முதலீடு அல்ல என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மார்ஷல் சரத்வோன் சிகா இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்தும் பேசிய அவர் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கூட்டு எதிர்க்கட்சியில் இருந்தபோது தமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் நல்லாட்சி அரசாங்கம் வெளிநாட்டவர்களுக்கு விற்பனை செய்த அனைத்து உள்ளூர் வளங்களையும் மீளப்பெறும் என கூறினார் மஹிந்த ராஜபக்ஷ அந்த நேரத்தில் வெளிநாட்டினருக்கு நாட்டில் உள்ளூர் வளங்களை வாங்க வேண்டாம் என்று அறிவுறுத்தினார் எனினும் செயற்படுகின்றது என குறிப்பிட்டார் இதனிடையே தற்போதைய அரசாங்கம் வழிநாட்டிற்கு விற்பனை செய்யும் தேசிய வளங்களை தமது அரசாங்கம் மீள பெறும் என ஐக்கிய மக்கள் சக்தி கூறியுள்ளது அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக் அபிசிங் இதனை தெரிவித்தார் இலங்கையில் இன்றைய வானிலையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று வானிலை மையம் எதிர்வு கூறியுள்ளது இதற்குமைய மேல் சபரகமுவ மத்திய வடமேற்கு மற்றும் தென் மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று வானிலை மையம் எதிர்வு கூறியுள்ளது ஏனைய இடங்களில் பிற்பகல் அல்லது இரவில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது பிரபாகரனின் இளைய மகன் என்ற ஒன்றை காரணத்திற்காக பன்னிரண்டு வயதான பாலச்சந்திரனை அரசாங்கம் படுகொலை செய்ததாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்தார் நாடாளுமன்றில் நேற்றைய தினம் உரையாற்றிய அவர் இதனை கூறினார் எவ்வாறாயினும் ஸ்ரீதரன் எம்பியின் உரைக்கு ஆளும் தரப்பினர் கடும் எதிர்ப்பு வெளியிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இம்மாதம் முதலாம் தேதி சிறுவர் தினம் கொண்டாடப்பட்டது அன்றைய தினமே இலங்கை அரசாங்கத்தால் படுகொலை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் மகன் பாலச்சந்திரனின் ஐந்தாவது பிறந்த நாளாகும் இனவாத அரசாங்கத்தின் முகத்தை உலகுக்கு காட்டிய பெரும் யுத்த குற்றச்சாட்டாக இசை பிரியா இடம்பெற்றிருந்தன பிரபாகரனின் இளைய மகன் என்ற ஒற்றை காரணத்தினாலேயே பன்னிரண்டு பாலச்சந்திரனை அரசாங்கம் படுகொலை செய்தது இந்த படுகொலை உலக தமிழர்களின் மனங்களில் இன்னும் இருக்கிறது தமிழ் சிறுவர்களுக்கு உள்ள உயிர்வாழும் உரிமை கூட இலங்கையில் பறிக்கப்படுகிறது இறுதி யுத்தத்தில் பல சிறுவர்கள் கொல்லப்பட்டனர் எனவும் அவர் இதன்போது கூறியிருந்தார் கடந்த காலங்களில் சிறுவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பல்வேறு சம்பவங்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டினார் எவ்வாறாயினும் ஸ்ரீதரன் எம்பியின் உரைக்கு ஆளும் தரப்பினர்கள் சிலர் கடும் எதிர்ப்பு வெளியிட்டிருந்தனர் அத்துடன் ஸ்ரீதரன் எம்பியின் இனவாத கருத்துக்களை ஹண்ட்ஸாட்டில் இருந்து நீக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர் கொழும்பில் நேற்று காலை ஏற்பட்ட கோர விபத்தில் படுகாயமடைந்த பெண் உயிரிழந்துள்ளார் காகத்துடுவர் இலாவல சந்திக்க அருகில் இடம்பெற்ற கோர விபத்தில் அறுபத்தி மூன்று வயதுடைய பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என போலீசார் தெரிவித்தனர் நேற்று அதிகாலை இந்த பெண் பாதுகாப்பற்ற முறையில் வீதியை கடக்கும் போது வேகமாக வந்த பேருந்து ஒன்றில் மோதுண்டுள்ளார் அந்த பேருந்து நாரகன்பேட்டியில் அமைந்துள்ள தனியார் வைத்தியசாலையின் ஊழியர்களை ஏற்றிச் செல்லும் பேருந்து என தெரியவந்துள்ளது விபத்து இடம்பெற்ற இடத்திலேயே தெரிவித்தனர் குறித்த பெண் மகரகம அன்வைத்தியசாலைக்கு சென்றபோதே இந்த விபத்திற்கு முகம் கொடுத்துள்ளார் விபத்து தொடர்பில் பேருந்து சாரதி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது உலகின் மிகப்பெரிய கொள்கலன் கப்பலாக கருதப்படும் எவர் கப்பல் இன்று காலை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது இந்த கப்பல் நானூறு மீட்டர் நீளமும் அறுபத்தி இரண்டு மீட்டர் அகலமும் கொண்டதுடன் இருபத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு கொள்கலன்களை கொண்டு செல்லும் கொண்டது எவர்கிரீன் கப்பல் நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த கப்பல் கடந்த ஜூலை மாதம் கொள்கலன் கையாள்கைக்கு இணைக்கப்பட்டது நெதர்லாந்தின் ட்ரோட்டர்டேம் துறைமுகத்திலிருந்து கடந்த மாதம் புறப்பட்ட குறித்த கப்பல் இன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது இதுபோன்ற பாரிய கொள்கலன்கப்பல்களை கையாளக்கூடிய இருபத்தி நான்கு துறைமுகங்கள் உலகில் உள்ளன எனினும் தெற்காசியாவில் அந்த கப்பல் நங்கூரமிட ஒரே ஒரு துறைமுகம் கொழும்பு துறைமுகம் என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டில் நான்கு மாவட்டங்களுக்கு மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி காலி களுத்துறை கேகாலை மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு நாளை மதியம் பன்னிரண்டு மணி வரையில் இந்த மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதேநேரம் எதிர்வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேல் சப்ரகமுவ மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் நூறு மில்லி அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது ஏனைய பாகங்களில் அதிக அளவில் மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த திணைக்கலம் குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினொன்று உலக கிணக்கிரிக்கெட்டில் இலங்கை அணியின் தோல்விக்கு போட்டி காட்டிக் கொடுப்பே காரணம் என்று தான் வெளியிட்ட கருத்து தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகள் குறித்து திருப்தியடையவில்லை என அமைச்சர் மஹிந்தானந்த ஆலுத்கபஹி தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் வாய்மூலவடிக்கான கேள்வி நேரத்தின் போது எதிர்க்கட்சி உறுப்பினர் முஜ்புர் ரஹ்மான் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் முஜிபுர் ரஹ்மான் கேள்வி எழுப்பிக் கூறுகையில் இரண்டாயிரத்து பதினொன்று உலக கிழக்கின கிரிக்கெட் போட்டி தொடர்பில் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒன்பது வருடங்களின் பின்னர் இந்த போட்டியில் தோல்வி அடைவதற்கு போட்டி காட்டிக் கொடுப்பே காரணம் என்று கூறியிருந்தார் அவரின் அந்த கருத்து தொடர்பில் சர்வதேச ஊடகங்களினூடாக வீரர்கள் தொடர்பில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன அத்துடன் விளையாட்டுத்துறை அமைச்சின் போலீஸ் பிரிவு மற்றும் ஐசிசி என்பனவும் அந்த அமைச்சரிடம் கருத்துக்களை பெற்றன இந்த விசாரணையை முன்னெடுக்க அரவிந்த சில்வா மற்றும் குமார் சங்கக்காரவிடமும் விசாரணைகள் இடம்பெற்றன இது அவர்களினதும் இலங்கை அணியினதும் பெயருக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் கருத்து என்றும் கூறியிருந்தனர் இவ்வாறான அமைச்சரின் கருத்துக்கள் தொடர்பில் சட்டப்பாடி நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று கேட்டார் இதன்போது பதிலளித்த விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ கூறுகையில் எவருக்கேனும் சந்தேகம் இருந்தால் ஐசிசிக்கு முறையிட முடியும் அவர்கள் விசாரணைகளை முன்னெடுப்பர் அதன்படி யாருக்கு ஊழல் மோசடி பிரிவுக்கோ போலீசாரிடமோ முறையிட முடியும் ஒரு சில வீரர்கள் தொடர்பில் பிரச்சனை இருக்கலாமா ஆனால் முறையிடுபவர்கள் தொடர்பில் தண்டனை வழங்கினால் யாரும் முறையிட வர மாட்டார்கள் என்றார் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்குமிகை கூறுகையில் உலக தொடர்பாக நான் வெளியிட்ட கருத்து தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்பட்டன அந்த விசாரணைகள் குறித்து நான் திருப்தி அடையவில்லை அந்த விசாரணையின் போது அந்த காலப்பகுதியில் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையின் தலைவர் செயலாளரிடம் வாக்குமூலங்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டன உலக முகாமையாளரிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்படவில்லை நான் வீரர்கள் தொடர்பு கொண்டுள்ளதாக கூறவில்லை ஆனால் வீரர்களை விசாரணைக்கு அழைத்து விசாரணையை திசை திருப்பியுள்ளனர் வீரர்களுடன் தொடர்புடையது அல்ல அப்போது உலக அணியின் முகாமையாளராக இருந்த சுராஜ் ரன்தனிய செயலாளர் நிஷாந்த ரண்துங்க தலைவர் டி எஸ் டி சில்வா இந்த குழுவினரிடம் வாக்குமூலம் பெறுமாறு கூறினேன் ஆனால் இவர்களிடம் அதனை பெற்றுக் கொள்ளாது வீரர்களிடம் வாக்குமூலம் பெறப்பட்டது போதுமானது அல்லது இதனால் இந்த விசாரணை தொடர்பில் நான் திருப்தி அடையவில்லை போட்டி காட்டி கொடுப்பு உள்ளூரிலும் நடக்கின்றது இதனை நிறுத்தாவிட்டால் எம்மால் ஒருபோதும் உலக கிண்ணத்தில் வெற்றியடைய முடியாது என்றார் நாட்டில் தங்கியுள்ள வெளிநாட்டவர்களின் அனைத்து வகையான விசாக்களின் செல்லுபடியாகும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை காலாவதியாகும் விசாக்கள் எதிர்வரும் ஏழாம் தேதி முதல் நவம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை செல்லுபடியாகும் என குடிபரப்பு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது வாகனங்களுக்கு இடையிலான பயணத்தடை காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தொன்று நவம்பர் ஆறாம் தேதி வரையிலான விசா நீடிக்கப்பட்டுள்ளமையால் குறித்த திகதிக்கு பின்னர் விசா இன்றை நாட்டில் தங்கியிருக்கும் இடத்து ஏற்புடைய தண்டப்பணமாக ஐநூறு அமெரிக்க டாலர்களை செலுத்த நேரிடும் என்பதனை கட்டுப்பாட்டாளர் நாயகம் மற்றும் குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது மாகாண சபை தேர்தலை குறித்து அமைச்சர் ஒருவர் பகிரங்க அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான சூழல் தற்போது இல்லை என மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ஜனகபண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார் இந்த தகவலை நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றிய போது அவரது குறிப்பிட்டார் மேலும் அனைவரும் ஒன்றிணைந்து தேர்தல் பற்றிய முடிவை எடுக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் இத்துடன் செய்திகள் நிறைவு செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்து இணைந்து தாயகம் செய்திகள் தாயகம் மக்களின் தனித்துவ குரல் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தாயகம் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தாயகம் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க